கிராட்டோஸ் வெப்சைட்ஸ், பிளிப்கார்ட், அமேசான் போங்க. உங்களுக்கு பிடிச்ச கேட்ஜெட்ஸ் உடனே வாங்கி கிரேசியான லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம், விஜிபி மரைன் கிங்டம் டுடே. நேத்துல இருந்து உங்க ரெண்டு பேரை பத்தின ஒரு இஷ்யூ வந்து பேச பொருளா இருக்குல்ல, என்ன நடந்தது அப்படின்றத சொல்லுங்க. ஆல்ரெடி சொன்னது தான், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். என்ன விஷயம் அப்படின்னா, அஞ்சலியோட அவங்க அப்பா வந்து ஒரு இஎம்ஐயில் வந்து ஒரு ஃபோன் வந்து வாங்கியிருக்கிறாங்க 2020. ஸோ அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பராக அஞ்சலியோட நம்பரை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாரு. ரெஃபரன்ஸ் நம்பராக ஆட் பண்ணியிருக்காங்க, நாமினியாக ஆட் பண்ணலை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ரெஃபரன்ஸ் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அவங்க வந்து இப்போ 2020 அக்டோபரில் வந்து எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு நீங்கள் தான் வந்து அப்பாவோட மொபைல் லோனை கட்டணும், உங்களை வந்து நாமினியாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் சைட்லேருந்து வந்து மாற்றி எங்ககிட்ட ரெஃபரன்ஸ் நம்பரை நாமினின்ட்டு மாற்றி, ஏன்னா யாருன்ட்டு முதல்ல கால் பண்ணி கேட்குறாங்க வந்து அப்பா எங்கள் அப்பா தான் அப்படின்ன உடனே டக்குன்னு வந்து ஓகே உங்கள் அப்பா தானே, அப்போ நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே வந்து மணி ஃபோர்ஜரி கேஸில் வந்து இது கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ வந்து நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னா வந்து 15 நாள் ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாயர் ஒருத்தர், ஹைகோர்ட் லாயர் ஒருத்தர் கால் பண்ணார். அவர் கால் பண்ணி லாயர்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஒருத்தரும், எஸ்ஐன்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஒருத்தரும் கால் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பின்னாடியே பேங்க்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணாங்க, மேனேஜர்னு சொல்லிட்டு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. எங்களோட தரப்பில் நாங்கள் வைக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ பிரச்சனை என்ன போயிட்டுருக்குன்னா, அஞ்சலியோட அப்பா வாங்கினதை நாங்கள் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டோம்னு நாங்கள் சொல்லலை. அது வந்து தவறான விஷயம்னு தான் சொல்கிறோம். என்னென்னா, இப்போ ஒரு லோன் எடுக்கிறாங்க, ஒரு கன்சியூமர் லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கன்சியூமர் லோனுக்கு நாமினின்ற ஒரு விஷயமே கிடையாது. இது வந்து நாங்களாக சொல்லலை, ஐடிஎஃப்சிலேருந்து ஒரு உயரதிகாரி எங்களுக்கு கால் பண்ணி பேசும்போது அவர் சொன்னது அந்த மாதிரி கன்சியூமர் லோனுக்குலாம் வந்து நாமினி போட மாட்டோம், இது வந்து சிங்கிள் பர்சனோட லோன் தான், இண்டிவிஜுவல் லோன் தான். ஸோ ஒருவேளை அந்த பர்சனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி தான் நாங்கள் முடிக்கணுமே தவிர்த்து உங்ககிட்ட கேட்கறதுக்கு எங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஎஃப்சிலேருந்து கால் பண்ண ஒரு உயரதிகாரி தான் சொன்னார். ஸோ அதுதான் நாங்களும் இப்போ சொல்லிட்டு இருக்கோம். அந்த இன்சூ நாங்கள் வந்து காசு கட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு சண்டை போடலைங்க, போடக்கடனா நான் ஏன் அடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சண்டை போடல, நாங்கள் வந்து இதை பற்றி பேசலை. இன்சூரன்ஸ்க்கு ஒரு காசு கொடுத்துருப்பாங்களே, அந்த இன்சூரன்ஸை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் நாங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து நாங்கள் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். அது தெரியாமல் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒன்று சொல்லிக்கிறோம், நாளைக்கு வந்து உங்களுக்குமே இந்த பிரச்சனை ஒன்று வரும்போது நீங்கள் வந்து காசு கொடுத்துருவேன் நான் வந்து வள்ளல் பரம்பரை அப்படிங்கிறத தாண்டிலும் உரிமைக்கா உங்களோட இதை வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ இன்சூரன்ஸுக்கு சொல்லி பர்டிகுலர் அமௌண்ட் ஆரம்பத்திலே வாங்குறாங்களா, அதையே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. இதில் ஒரு சிலர் வந்துட்டு என்னது, நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வக்கீலுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுறது அந்த கடன் அடைச்சிட்டு போயிடலாமே, பேசாமல் அந்த கடன் அடைச்சிருங்க, நாங்கள் கடன் அடைக்கிறதுக்கு கடன் அடைக்க மாட்டோம், நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிலாம் இது பண்ணல. இன்சூரன்ஸை எதுக்கு நீங்கள் இது பண்ண மாட்டேன்றீங்க, எங்கள் ஒருத்தருக்கு மட்டும் இந்த விஷயம் நடக்கலை, எல்லாருக்கும் ருட்டீனாக இதுதான் நடந்துட்டுருக்குங்கிறதுனால எதுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் நடந்துட்டுருக்கு, இன்சூரன்ஸ் அப்போ என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுதான் நாங்க போராடிட்டு இருக்கோமே தவிர்த்து, அதுவுமே எங்க காசு தாங்க, ஏற்கனவே கொடுத்த காசுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் காசு கேட்டா கொடுக்கறதுக்கு நாங்க என்ன லூசா என்ன? இப்போ உங்களுக்கு வந்து ஃபேக்கா வந்து எல்லாருமே கால் பண்ணாங்கன்னு சொல்றீங்கல்ல, என்ன சொன்னாங்க அவங்க, எப்படி நீங்க ஃபேக்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அவங்களுக்கு? எங்ககிட்ட வந்து கால் பண்ணப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹைகோர்ட் லாயரு, நான் வந்து ஹைகோர்ட் லாயர் சேம்பர் நம்பர் 26 வந்து பேசுகிறேன், என் பேர் வந்து ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். அவர் வந்து ஃபேக்குன்றதே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது, நான் வந்து உண்மையான வக்கீல் தான் சொல்லிட்டு நான் அவர்கிட்ட வந்து ரொம்ப மரியாதையாக தான் பேசினேன். ஸோ இந்த விஷயம்லாம் நான் சொன்னதுக்கப்புறமா அவர் வந்து நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கட்டணுன்றதுக்கு நான் அவர்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் கேட்டேன், சார் இந்த மாதிரி உங்களோட பேர் வந்து ராமமூர்த்தின்னு சொல்கிறீங்க, உங்களோட காண்டாக்ட் நம்பரை போட்டு நான் வந்து இவர் தான் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோன் வந்து ஐடிஎஃப்சிலேருந்து வாங்கிட்டு நாளை பின்னா நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா உங்ககிட்ட அந்த லோன் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன கட்டிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் காண்டாயிட்டார், காண்டாயிட்டு நீங்கள் வந்து நான் இது பண்ணுறோம் அது வந்து வாரண்ட் நான் ஃபைல் பண்ணுறேன், நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து மீட் பண்ணுங்க. சரி சார் போடுங்க, கோர்ட்டில் வந்து நாங்கள் வந்து இதை ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா கோர்ட்லேருந்து இது வரல, இது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து யாரும் எங்களுக்கு கால் பண்ணல. அடுத்த நாள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் இருந்து எஸ்ஐ சுப்பிரமணியன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார். அவருமே பேசி என்ன பண்ணார்னா, இதை வந்து அதை எப்படி கொண்டு போனாங்கன்னா, அது வந்து லீகலாக வந்து அவங்க கொண்டு போகலை, நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கோங்க. இப்போ நேற்று ஒரு அட்வொகேட் கால் பண்ணார்னா அந்த அட்வொகேட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் என்னன்றதை பேசி முடிச்சுக்கோங்க. அந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, 30,000 ரூபா கோர்ட்டுக்கு ஃபைன் கட்டணுமா, அவருக்கு வந்து அந்த இஎம்ஐ காசு எவ்வளவோ அதையும் நாங்கள் கட்டணும்னு சொல்லிட்டு சொன்னார். இதை வந்து நாங்கள் பேசி வந்து அந்த அட்வொகேட்டுக்கிட்ட இருந்து பேசி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் வந்து பின்னாடி என்ன பண்ணுறது, இந்த வாக்கி டாக்கி சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து வச்சுக்கிட்டு நம்மகிட்ட வந்து பேசுறது. ஸோ இது நம்பணும்ல, அதனால பின்னாடி அட்மாஸ்பியர்லாம் செட் பண்ணிவிட்டு இல்லை ஒரு சில வார்த்தைகளை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கேன், ஸோ அதுக்குள்ளே நான் ஹாஃப் அன் அவரில் நான் வந்துடுவேன், அதுக்குள்ளே வந்து நீங்கள் வக்கீலுக்கு ஃபோனை போட்டு பேசி இதை வந்து முடிச்சு விட்ருங்க அப்படின்ட்டு அவர் ஃபோனை வைக்கிறாரு. அப்போவுமே எங்களுக்கு வந்து அது ஃபேக்குன்றது தெரியாது. அப்புறமா நாங்கள் வந்து எங்களோட அட்வொகேட் கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து பேசினாங்களா, எந்த எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து,
சென்னை எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து சொன்னாங்க, சென்னையில தான் எஸ்பி ஆஃபீஸே இல்லையே, அப்புறம் யாரு உங்ககிட்ட பேசினது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே இது எல்லாமே ஃபேக் தான், இவங்க எல்லாமே வந்து இந்த கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க ஆளுங்களே பேசுறது தான், நான் வந்து லாயர், நான் வந்து இன்ஸ்பெக்டர், நான் வந்து எஸ்ஐன் பேசுறது எல்லாமே ஃபேக் தான் அப்படிங்கிறது அப்புறம் தான் பேங்க்ல இருந்து தான் இவ்வளவும் பண்றாங்க. ஆமா, பேங்க்ல வந்து ஒரு விஷயம் வச்சிருக்காங்க என்னன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கேக்குறது இந்த மாதிரி நீங்க வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எங்களால் கட்ட முடியாது நீங்க லீகல் ஆக்ஷன் எடுங்க நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க லீகலா போறது கிடையாது. எல்லா பேங்க்குமே ஒரு கட்ட பஞ்சாயத்து டீம் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க, அதுக்கு பேர் வந்து கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று வச்சிருக்காங்க, கலெக்ஷன் ஏஜென்சின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிற ப்ராப்ளம்லாம் நாங்கள் வந்து இந்த கட்ட மாட்டோம் நாங்கள் லீகலாக போகிறோம்னு சொல்லிட்டு சட்டம் பேசுகிறவங்களெல்லாம் என்ன பண்ணிடுறது, அவங்கக்கிட்ட வந்து காண்டாக்ட் நம்பரை கொடுத்துட்டு உங்கள் மேலே வந்து வாரண்ட் ஃபைல் ஆயிருக்கு, உங்கள் மேலே கேஸ் ஃபைல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு டீமாக வந்து பயமுறுத்துவாங்க, சுற்றி உட்காந்துப்பாங்க போல. இப்போ நமக்கு வந்து டீசெண்டாக இப்போ லாயர் பேசுகிறேன், இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன், எஸ்ஐ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த பாணியில் இது பண்ணுறாங்க, மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு அசிங்கசியமாலாம் பேசியிருக்கிறாங்க. நிறைய பேர் எங்ககிட்ட வந்து இதை சொன்னாங்க, பர்சனலாக ஃபோன் போட்டு சொன்னாங்க, எங்களோட சேனலில் வந்து நாங்கள் போட்ட வீடியோவில் கீழே ஃபுல்லாக கமெண்ட்ஸ் பண்ணாங்க, எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் எல்லாத்துலேயுமே வந்து கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே இது எல்லாருக்குமே நடந்திருக்கு, உங்களுக்கு வந்து இவ்வளோ டீசெண்டாக பேசுகிறாங்க ஆனால் எங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப பச்சை பச்சையாக பேசுவாங்களாம், இந்த மாதிரிலாம் நிறையா நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம கேஸாக நம்ம ஃபைல் பண்ணலாம், ஐடிஎஃப்சி மேலே நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம், நாங்கள் சம்மந்தப்படாத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் சொல்லிட்டு ஃபைல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு அட்வைஸ் கேட்கும்போது எங்கள் அட்வொகேட் சொன்னார் அதெல்லாம் பண்ண முடியாது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கிட்ட வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, அவங்க தான் ஃபோன் போடுவாங்க, இப்போ நீங்கள் கேஸ் போட்டிங்கனாலும் நாங்கள் யாருமே அப்படி பேசலை, கலெக்ஷன் ஏஜென்சின்றது என்னென்னு எங்களுக்கு தெரியாது, அது மாதிரிலாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டு கை வச்சுட்டு போயிடுவாங்க பேங்க்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதேதான் இப்போ சொல்கிறாங்க, எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நாங்கள் வந்து உங்களுக்கு என்னங்கிறத வந்து இதை வந்து நாங்கள் பார்த்து முடிச்சு கொடுக்குறோம், முடிச்சிடுறோம். இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்தது உங்களுக்கு? இந்த கம்ப்ளைண்ட்க்கு அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த கால்ஸ் அந்த மாதிரி எதுவும் வரல. சோ நெக்ஸ்ட் இது ரெட்டனிங் எதுவும் வரல. ஆமா, ரெட்டனிங் வந்து எதுவும் வரல, அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் பேசுறேன், லாயர் பேசுறேன் அந்த மாதிரி அந்த கால்ஸ்லாம் எதுவுமே வரல. பேங்க் தரப்புல இருந்து கால் பண்ணாங்க நிறைய பேர், ஒரு 4 பேர் கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு கடைசியா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்துட்டு உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறோம், நீங்க உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு பேங்க் சைட்ல இருந்து எங்ககிட்ட இப்ப கால் பண்ணி சொல்றாங்க. சோ கண்ணன்ங்கிறவர் தான் வந்து இந்த லோன் எடுத்திருக்காரு, இந்த கன்சூமர் லோன் வந்து வாங்கியிருக்காரு, சோ இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அது மாதிரி ரெஃபரன்ஸ் நம்பர்ல தான் உங்க நேம் இருக்கனால உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு இப்ப சொல்றாங்க. இது பேங்க்ல இருந்து ஜோனல் ஹெட், ஜோனல் ஹெட்டா சம்திங் யாரோ ஒருத்தர் கால் பண்ணாரு, நான் இது ரெண்டு பேர் கால் பண்ணாங்க அடுத்தடுத்து. சோ அதுல இருந்து ஒருத்தர் தான் அவங்க வந்து டீசென்ட்டா தான் பேசுறாங்க, ஒரு டீசென்ட்டா தான் பேசுறாங்க, முன்னாடி பேசுற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், நாங்க இதுக்கு முன்னாடி எங்க வீடியோல என்ன சொல்லிருக்கோமோ அதே தான் அவங்களும் பேசுறாங்க, எங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அது வந்து உங்க டேட்டாலாம் லீக் ஆவறதுல அதெல்லாம் ரொம்ப சகஜம், இந்தியால இதெல்லாம் வந்து ரொம்ப நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. இது மாதிரி நீங்க வந்து இப்போ எங்களுக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை இப்போ வந்து அந்த கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேக்குறாங்க 50,000 ரூபாய் வந்து நாங்க 50,000 அவங்க கேக்குற மாதிரி 30,000 ரூபாய் இதுக்கும் ஒரு போனோட மதிப்பு ஒரு 20,000 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் அப்ராக்சிமேட்டா சொல்றோம். ஸோ இதை மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த காசு வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா அதை மட்டும் வாங்கி உங்க இது பேங்க்ல வந்து போட்டுட்டு நீங்க வந்து திரும்ப என்ஓசி கொடுக்க மாட்டீங்களா? அப்ப வந்து உங்களுக்கும் கலெக்ஷன் ஏஜென்சிக்கும் வந்து சம்மந்தம் இருக்கு, பிரச்சனைன்னு வரும்போது உங்களுக்கும் கலெக்ஷன் ஏஜென்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கை காட்டி விட்டு போயிடுவீங்க. ஸோ எங்களுக்கு இப்போ நாங்கள் எதுக்காக வந்து பேசிட்டு இருக்கோம்னா, கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்றவங்க வந்து நாங்கள் கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்றோம்னு சொல்லிட்டு பேசியே வந்து இந்த பிரச்சனையை லோன் வாங்கியிருக்கீங்க, இதுக்கு நீங்க இஎம்ஐ கட்டல, நீங்க கட்டலைன்னா நாங்கள் வந்து சட்ட ரீதியாக அவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லலாமே, சொல்லலாம். எதுக்கு நீங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி இந்த மாதிரி மிரட்டி த்ரெட்டன் பண்ணி ஒருத்தவங்க கிட்ட வாங்கணும்னு அவசியம் கிடையாது, இதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். ஆனா இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, ஏன் நீங்க காசை கொடுக்குற எவ்வளவு நேரம் ஆகும், நீங்க வந்து சின்னத்திரை நடிகர்கள் தானே, நீங்க சின்னத்திரை பிரபலங்கள் தானே, நடிகர்களா இருந்தாலும் ஒரு உழைச்சுதாங்க சம்பாதிக்கிறோம், உழைச்சுதான் 50,000 ரூபாய் ஜஸ்ட் லைக் தட் சரி ஓகே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குற அளவுக்குலாம் வந்து இங்க யாரும் வந்து பெரிய அது மாதிரி மூளை இருக்கிற எவனுமே வந்துட்டு இந்த மாதிரி பேசவும் மாட்டான், கொடுக்கவும் மாட்டான். நீங்க வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது உன்னை உங்க அப்பா வந்துட்டு 50,000 ரூபாய் வாங்கினார், நீ கொடுனா எவனாவது கொடுப்பீங்களா? முதல்ல அந்த கமெண்ட் பண்றவன்ட்ட தான் கேட்கறேன் நான், கேட்டா கொடுப்பீங்களா நீங்க? எங்களோட உரிமைக்காண்டி நாங்க போராடுறோம், இதுல நாங்க ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, எங்க கூட சேர்ந்து நீயும் போறானா உனக்கும் சரி உன்னோட வீட்டுக்கும் சரி நல்லது நடக்கும், அவ்வளவுதான். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயங்கள்லாம் தெரியாதனாலதான் நீங்களாம் வந்துட்டு இன்னும் தேவையில்லாம இதை வந்து நாங்க பெருசு பண்ணிட்டுல, எல்லாருக்குமே எல்லாரோட லைஃப்லயுமே இதை கடந்து வந்துட்டு இருக்காங்க, எல்லாருமே வந்து முழிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து இது போலீஸ்னு பேசுறேன் இதுன்னு பேசுறேன், ஏன்னா நான் எத்தனை பேர் இதனால வந்து எவ்வளவு பெரிய இழப்பெல்லாம் வந்து சந்திச்சிருக்காங்கன்றது இன்னும் வெளியே வரல. ஸோ வெளியே வராத விஷயங்கள்லாம் வந்து வெளியே வரணும்னு சொல்லலை, என்னன்னா இதுக்கப்புறம் வந்து யாராச்சும் வந்து ஃபோன் போடுறேன், அட்வொகேட் வந்து ஃபோன் போடுறேன், உங்க மேலே வந்து வாரண்ட் ஃபைல் இருக்குன்னா ஒன்றுமே தேவையில்லை, இருந்த இடத்துல இருந்து 100 கால் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா விஷயமுமே சால்வ் ஆகிடும்.
ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கணும் சொல்லிட்டு இந்த விஷயத்தை நாங்கள் வெளியே கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது மற்றபடி வந்து இந்த காசை வந்து நீ கொடுக்க மாட்டியா, அப்பாவோட சொத்து மட்டும் வேணுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இந்த இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லாத கமெண்ட்ஸ்லாம் வந்து போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கீழே வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க, எங்களுக்கும் வந்திருக்கு, எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் படிச்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஆமாங்க. கிராட்டோஸ் வெப்சைட்ஸ், ஃபிளிப்கார்ட், அமேசான் போங்க. உங்களுக்கு பிடிச்ச கேட்ஜெட்ஸை உடனே வாங்கி கிரேசியான லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம் VGP Marine Kingdom today.